ஹாய் கைஸ், திஸ் இஸ் டெக்ஸ்லைட் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்சோ 20 ப்ரோன்ற மொபைலோட கம்ப்ளீட் கேமரா டெஸ்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேமராவோட இன்டர்ஃபேஸை பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ரியல்மி மொபைல்ஸ்லாம் கொடுத்துருக்க அதே ஆப்ஷன்ஸை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலராக எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் வந்து இதிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கிடைக்குதுன்னே சொல்லலாம். இப்போ இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நார்மல் இமேஜஸ்லேயும் நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே போர்ட்ரேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிளியராக ப்ளர் பண்ணி இமேஜை வந்து நம்மளுக்கு சூப்பராக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இந்த சாம்பிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாருங்கள். அண்ட் அடுத்து நம்மளுக்கு 48 MP ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ரெகுலர் மோடில் எடுக்கிறத விட இதில் நிறைய டீட்டெயில்ஸை நம்மளால் கலெக்ட் பண்ண முடியுது. அண்ட் இந்த ஷாட்டில் உங்களால் கிளியராக பார்க்க முடியும். இந்த ப்ரோ அப்படின்ற பட்டனை பாருங்கள், நம்மளால் மேக்ஸிமம் 5% வரைக்கும் நம்மளால் ஜூம் பண்ண முடியும். இந்த மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஒரு கார்டு கொடுத்துருக்கேன், அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் மோர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அல்ட்ரா மேக்ரோன்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளால் மேக்ரோ ஷாட்ஸை எடுக்க முடியும். அண்ட் இதில் மினிமம் வந்து 4 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம கேமராவை வச்சு எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஷார்ட்ஸ் கிளியராக கிடைக்கும். அண்ட் அடுத்து வீடியோஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4K வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். அண்ட் இதில் முக்கியமான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுதான் அல்ட்ரா ஸ்டடி அண்ட் அல்ட்ரா ஸ்டடி மேக்ஸ். இதில் இருக்க அந்த ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம். மொபைலில் எடுத்த ஒரு சில சாம்பிள்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இது நார்மல் மோடில் எடுத்த இமேஜ். அண்ட் 48 MP எடுத்த எல்லா இமேஜஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிறிஸ்ப் அண்ட் கிளியராக அவுட்புட்டை கொடுத்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ட்ரேட் இமேஜஸை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளுக்கு கிராப் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த பாக்ஸஸில் நீங்கள் கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா சைட் விங்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளர் பண்ணி நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்டை மட்டும் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் மேக்ரோ ஷாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லா மொபைல்ஸ்லையும் கொடுத்துருக்க அதே 2 MP தான் இந்த மொபைல்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நைட் மூட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், அதாவது எல்லா இமேஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிங்கிஷாக தான் நம்மளுக்கு அவுட்புட்டை கொடுத்துருக்கு. அதை நீங்கள் இங்கேயே பார்க்க முடியும் உங்களால். அண்ட் இதில் ஒய்ட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்கு. அண்ட் இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளால் 10x ஜூம் வரைக்கும் நம்மளால் பிக்சர்ஸ் எடுக்க முடியும். அதோட சாம்பிள்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டென் எக்ஸில் எடுத்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் கிராப் பண்ணி கொடுத்துருக்கு, ஆனால் டீட்டெயில்ஸ் அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும்.
அண்ட் 720 pixel 30 FPS பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெபிலிட்டி சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். 1080 pixel அண்ட் 60 FPS பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டடி மூட் கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் எவ்வளோ தான் மேக்ஸிமம் நம்மளால் ஜூம் பண்ண முடிஞ்சாலும் ஷேக்கிங் இல்லாமல் நமக்கு வீடியோ கிடச்சிருக்கு. அண்ட் இதில் முக்கியமான விஷயம், 4K அல்ட்ரா ஸ்டடி மூட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனில் எடுத்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு DSLR கேமராவில் எடுத்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜை தான் கொடுத்துருக்கு. narzo இங்கே ஸ்லோ மோஷனுக்கான ஆப்ஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க. 120 FPS அண்ட் 240 FPSல் மட்டும்தான் ஸ்லோ மோஷன் ஷூட் பண்ண முடியும். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது 120 FPSல் எடுத்த ஃபுட்டேஜ் தான். அண்ட் 240 FPSல் நம்ம எடுத்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிளியரான ஃபுட்டேஜ் தான் கொடுத்துருக்கு. தேர்ட்டி எஃப்பிஎஸ்ல எடுத்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் நமக்கு சுத்தமாக இல்லை. பட் 4K அல்ட்ரா ஸ்டடியில் எடுத்த அந்த சூப்பர் ஸ்டடி மோடில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கு. அண்ட் இதில் ஃபோக்கஸ் ஹண்டிங் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. மற்ற மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஹண்ட் ஆகும், அண்ட் பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் பண்ணுது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் எடுத்த சாம்பிள்ஸ் தான். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியரில் எடுத்த அந்த குவாலிட்டி கிடைக்கல. ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜஸ் தான் கொடுத்துருக்கு. ஹாய், திஸ் இஸ் narzo 20 Pro ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்ஸ்லைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.